உங்களை இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேம் பட்டணத்திலிருந்து நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடம் பெத்லகேம் என்று அழைக்கப்படுகிறது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாக மாறுகிறது. இந்த பெத்லகேம் என்ற இந்த பட்டணத்திற்கு வந்த அநேகர் வேதத்திலே அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை அவர்கள் சந்தித்தார்கள். பல மாறுதல்களையும் பல ஜெயத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்த்திராத பல காரியங்கள் நடந்ததை நான் கண்டேன். மாணவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட இந்த பெத்லகேமுக்கு என்னோடு கூட வந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னம் தாமே உங்களுடைய வாழ்க்கையையும் அது மாற்றும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீகா 5:2 நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த பெத்லகேம் ஒரு விசேஷமான ஒரு நிலையிலே காணப்படுகிறது. என்னென்றால், தன்னிடத்திலே வந்த ஒவ்வொரு மனுஷனையும் அந்த பெத்லகேம் மாற்றினது என்று பார்க்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்திருக்கிறது போல நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அவர் அவதரித்தார். இந்த பூலோகத்தையே அவர் மாற்றினார். மனிதனுக்கு அந்த பரலோகத்தை அவர் திறந்தளித்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, விசேஷமாக இந்த பட்டணத்திலே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வந்த மனிதனுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டது போல இதிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 2:10 நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் அந்த இடத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். தங்களுடைய மந்தையை அவர்கள் வயல்வெளியிலே மேய்த்துக் கொண்டு காணப்பட்டார்கள். அந்த இடத்திலே தெய்வ தூதன் அவளுக்கு தோன்றி அந்த இடத்திலே அவளோடு பேசுகிறான். லூக்கா 2:15 விதமாக வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி. பாருங்கள், இந்த
தூதர்களை இந்த மேய்ப்பர்கள் கண்டவுடனே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவளை பார்த்து அந்த தூதன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அது மட்டுமல்ல, பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களை அறிவிக்கிறேன் என்று அந்த தேவ தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அந்த தூதர்கள் மிகுந்த பயத்தோடு இருந்த மேய்ப்பர்களை பார்த்து அவள் சொல்கிறார்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய அலுவலகத்தின் காரியங்கள், இன்னமாக்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களிலே அல்லங்கும் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாகி கொண்டு காணப்படலாம். இந்த வேளை தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால், பயப்படாதுங்கள் சொல்லி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை உங்களை சொல்லுகிறேன் என்று இயேசுவின் பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிறார் என்பானவளே. ஆகவே இந்த பெத்லகேம் அவருடைய வாழ்க்கையிலே அந்த மேய்ப்பர்கள் வந்து பார்த்தவுடனே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ரிஜாய்ஸ், அவருடைய வாழ்க்கையிலே அதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம். ஒருவேளை அதுக்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையே பார்த்திராமல் இருக்கலாம். அந்த ஒரு சந்தோஷமான அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டையிடுவாராக. இந்த பெத்லகேமிலிருந்து உங்களுக்கு வார்த்தை செய்தி நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பெத்லகேமுடைய அந்த சந்தோஷம், ஹல்லேலூயா, இயேசு பிறந்த அந்த சந்தோஷமானது இந்த உலகையே சந்தோஷத்துக்குள்ளாக்கினது போல உங்களுக்கும் இந்த சந்தோஷத்தை கொண்டு வருவது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அனுபவங்கள் எல்லாம் இருக்கலாம், என்றாலும் கூட சில சோதனைகள் மூலமாக, சில பாதைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலே அநேகர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் சிரித்து அநேக நாட்கள் மாதங்கள் ஆயிற்று என்ற சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? இந்த கருத்தில் உங்களோடு பேசுகிறார் என்னவென்றால், பயப்படாதிருங்கள், ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆகவே இந்த பெத்லகேமிலிருந்து முதலாவது தேவன் பயத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்தார். ரிஜாய்ஸ், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கட்டையிடுவாராக. அடுத்ததாக பார்க்கிறோம், இந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது லூக்கா 2:5 நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரே தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பாருங்கள், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய தாய் தகப்பனார் அவர்கள் இந்த பெத்லகேமுக்கு அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு பிறந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பின்பதாக தெரிகிற இந்த இடம்தான் இயேசு பிறந்த இடத்திற்கு மேலே கட்டப்பட்டுள்ள ஒரு ஆலயம் என்று பார்க்கிறோம். இந்த ஆலயத்தை அந்த இயேசு பிறந்த இடத்திற்கு மேலாக அவள் கட்டியிருக்கிறார்கள். அன்பானவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பெத்லகேம் என்ற இந்த வார்த்தைக்கு அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திற்கு ஒரு செழிப்பை உண்டாக்கும்படியாக என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அப்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு செழிப்பை அது காட்டுகிறது. அப்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு அவ்விதமாக ஒரு இல்லாத நிலையிலிருந்து ஒரு செழிப்பை அது காட்டுகிறது. நிமித்தமாக நம்முடைய ஜீவிதிலே ஒரு செழிப்பை தேவன் கட்டையிடுவாராக. முதலாவதாக ரிஜாய்ஸ் என்று பார்த்தோம், இரண்டாவதாக ராயல் என்று பார்க்கிறோம். கர்த்தரங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கிற நிலையிலே இருக்கும்படியாக உங்களை அழைக்கவில்லை. ஒரு செழிப்பை, அதாவது ராஜாக்கள் வாழ்வதை போல குப்பையிலிருந்து உங்களை தேவன் குயர்த்தி இந்த ராஜாங்கத்தை உங்களுக்கு கொடுத்து, ஹல்லேலூயா, இந்த உன்னதமான நிலையை உங்களுக்கு கொடுத்து அவர் நடித்துக் கொண்டிருக்காரே. இந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு செழிப்பை காட்டுகிறது. அன்பானவர்களே, அன்னைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் பல கஷ்டங்களை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அநேகம் அபிதமாக சோதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அநேகம் தரித்திரத்தை பார்த்துக் கொண்டிருந்திருக்கலாம். இந்த கருத்து சொல்ற காரியம் என்றால், அந்த பெத்லகேமினுடைய செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் கட்டளையிடுகிறேன் என்று கருத்து சொல்கிறார். தேவன் கொடுக்கிற அந்த செழிப்பின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த செழிப்பை, ஹல்லேலூயா, பெத்லகேமில் பிறந்த இயேசு அவர் உங்களுக்காக கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று அந்த செழிப்போடு வாழும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்பானவளே. ஆகவே பெத்லகேமின் ஆசீர்வாதம்
ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல ஒரு சிரிப்பு ஒரு ராயல் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள் ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். நம் எல்லாருக்கும் ரூத்தினுடைய சரித்திரம் நன்றாக தெரியும். அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் போய் ஆசீர்வாதத்தை எல்லாம் தொலைத்து விட்டார்கள். நகோமியின் வாழ்க்கையிலே மிகுந்த கண்ணீர் போன்ற காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தது. பாருங்கள், எந்த பட்சத்திலே அவள் மீண்டுமாக அந்த பெத்லகேம் என்ற அந்த அப்பத்தின் வீட்டிற்கு அவள் வந்தார்களோ அந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததை நாம் பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த வேளையிலே ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ரூத்திற்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த பெத்லகேமுக்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையிலே கண்ணீர், பயங்கரமான சூழ்நிலை. ஆனாலும் இங்கு வந்த பின்பதாக அவருடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை கட்டளையிடுகிறார். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஃபுல் ரிவார்டு என்று பார்க்கிறவன் பானவளே, பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் செய்த பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் அவிதமாக தேவன் பதிலாக அவருடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய ரிவார்டை கர்த்தர் கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பானவளே, உங்களுடைய ஜீவியத்திலும் கூட இதுவரைக்கும் பல பிரயாசங்கள் நீங்கள் பட்டிருக்கலாம், பல காரியங்களில் இழந்து போயிருக்கலாம், பல ஆசீர்வாதங்களை எழுந்து போயிருக்கலாம். அபிதமாக ரூத்தின் அபிதமாக வாழ்க்கையிலே தேவன் ஒரு நிறைவான பலனை கட்டளையிட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நிறைவான பலனை அவர் கட்டளையிடுவாராக. உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய எல்லா காரியங்களும் பல காரியங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பல உழைப்புகளை உழைத்து அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் நீங்கள் கண்ணீரோடு காணப்பட்டுக் கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வேளையிலே உங்களோடு பெத்லகேம் பேசுகிற காரியம் என்னவென்றால், இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதம் உங்களுடைய ஜீவிதத்திலே கர்த்தர் நிறைவான பலனை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம் த ரிவார்டு. Not only reward, the full reward. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவிற்கு பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ற காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவதாக இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், ரிஜாய்ஸ், சிரிப்பு, ராயல் தள்ளி நிறைவான பலன், ரிவார்டு ஃபுல்லி என்று பார்க்கிறோம். இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த பெத்லகேம் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு உரித்தாக்குவாராக. பெத்லகேமினுடைய ஆசீர்வாதங்கள் என்று தியானித்த மூன்று காரியங்கள், அதாவது சந்தோஷம், ரிஜாய்ஸ், செழிப்பு, ராயல், நிறைவான பலன், ரிவார்டு ஃபுல்லி என்று பார்க்கிறோமே, இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கட்டிடுவாராக. இந்த பெத்லகேமிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவாய் தருவாராக. இந்த பெத்லகேமிலே வந்தவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டார்கள். பயத்தோடு இருந்தவர்கள் சந்தோஷம் மாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவிதமாக செழிப்பில்லாமல் இருந்த ஒரு நபரை கர்த்தருடைய அந்த கரம் செழிப்புள்ளதாக மாற்றினது என்று பார்க்கிறோம். பாருங்கள், அப்பத்தின் வீடு என்ற அந்த வார்த்தையை பாருங்கள், ஒரு செழிப்பை கட்டளையிட்ட பெத்லகேம் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவின் மூலமாக செழிப்பை இந்த உலகத்திற்கே கட்டளையிட்ட தேவன் உங்களும் மூலமாக உங்களுக்கும் தேவன் ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிடுவாராக. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய உழைத்து நிறைய எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காமல் சோர்ந்து போயிருக்கலாம், கர்த்தர் நிறைவான பலனை கட்டளையிடுவாராக. இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு உரித்தாக்க முடியாக. இப்படி நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே, வண்ணாமத்தை துதிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று பார்த்தோம் ஐயா. அதிலே ஆண்டவரே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீ நிறைவாய் தருவீராக ஆண்டவரே. விசேஷமாக இதை வந்த மக்கள், இந்த பெத்லகேமுக்கு வந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு ஆண்டவரே ஹாலேலூயா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கடந்து சென்றது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கட்டிடுகிற ஒரு பெத்லகேமா இதை மாற்றுவீராக, ஒரு பெத்லகேமா இதனை மாற்றுவீராக. உம்முடைய கரம் கூடிருந்து இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பவராக, நிறைவான பணியை கட்டிடுவராக. காட் பிளஸ் யூ. நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் திபீரியா கடல் என்று சொல்லப்படுகிற கலிலேய கடல். இந்த திபீரியாவிலே இயேசு பேதுருவை நோக்கி பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று மூன்று முறைகள் கேட்டார். பேதுருவை நோக்கி பார்த்து கேட்டார் இயேசு என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட அந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தருங்கள் ஆசீர்வதிப்பாராக. இந்த கலிலேய கடலிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். ஒரு வருஷத்தை நான் வாசிக்கலாம். யோவான் 21 முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சிஷ்யர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இவைகளுக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு என்று பார்க்கும் பொழுது இயேசுவின் கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாம் நடந்த பின்பும் பாருங்கள், சீஷர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு எதிர்பார்த்து அந்த மாற்றம் வரவில்லை. எல்லா காரியங்களையும் பெற்று இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்து கொண்டு பாருங்கள், தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் இருக்கிறது. ஆகவே இவைகளுக்கு பின்பு என்று இயேசு சொன்ன அந்த காரியத்தை பார்த்து இவைகளுக்கு பின்பு என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஜீவிதத்திலும் கூட இந்த நாள், அதாவது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுடைய பாதையில் ஆசோதனை பெற்று ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் சில நிலைகளிலே காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அது தோல்வியான சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை போராட்டமாக சூழ்நிலையாக இருக்கலாம். இவைகளுக்கு பின்பு நடக்கப் போகிற காரியங்கள் வாசியுங்கள். யோவான் 21:3 நாம் வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுரு மற்றவளை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். பேதுரு எல்லாரும் கூப்பிடுறாரு, வாங்க மீன் பிடிக்க போகலாம். இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர் எல்லா சாப்பாடு எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்றாலும் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். வரி கட்டுவதற்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லா காரியங்களும் இயேசு கொடுத்து கொண்டிருந்தார். இவர்கள் எல்லாம் நடந்த பின்பு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் இயேசு அந்த இடத்துல இல்லை, மறித்து போய்விட்டார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சூழ்நிலையிலே அவர்கள் திரும்பவும் அவர்கள் பின்மாற்றத்திலே செல்வதற்கு அடையாளமாக அவர் விட்டு வந்த தொழிலை செய்வதற்கு அவர் சென்று விட்டார். அன்பானவளே, பேக் டு தி பவிலியன் என்று பார்க்கிறோம். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் கூட இயேசுவை நம்பி வந்து எனக்கு என்ன கிடைத்தது என்று அநேகர் கேட்பார்கள். அப்படி அல்ல அன்பானவளே, இயேசு நம்மோடு கூட இருப்பதை அநேகர் உணராமல் இந்த நாளிலே காணப்படுகிறீர்கள். அன்பானவளே, இந்த வேளையிலே இயேசு அந்த பேதுருவோடு நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த இடத்திலே அவருக்கு தரிசனமாவதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று ஒரு பெரிய தீர்மானத்தை தன் வாழ்க்கையிலே செய்தார். அது என்ன தீர்மானம் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசுவோடு கூட இருப்பது ஒரு தீர்மானம், பழைய நிலைக்கு செல்வது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்திலே அவர் காணப்பட்ட பொழுது பாருங்கள், அவருடைய ஜீவியத்திலே ஒரு வெற்றி வர வேண்டும் என்றால் அவரை பழைய தொழிலுக்கு செல்ல தெய்வம் அனுமதிக்கவில்லை. அதாவது விட்டு வந்த பாவங்கள், விட்டு வந்த காரியங்கள், விட்டு வந்த நிலைகளுக்கு செல்வதற்கு தெய்வம் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். அந்த சூழ்நிலை ஒருவேளை அது கீற்றுவனமாய் காணப்பட்டாலும் கூட தெய்வம் அனுமதிக்க மாட்டார். அவரை மறுபடியும் தெய்வன் தன்பால் சேர்த்துக் கொள்கிறதை நாம் பார்க்கலாம். அன்பானவளே, பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை அவர் செய்கிறார். என்னவென்றால், பழைய நிலைக்கு போகிறேன் என்று அவர் தீர்மானம் செய்தார். ஆனால் இயேசு அவரை விடவில்லை, மறுபடியும் அழைத்து கொண்டு வந்து இயேசுவை நேசிக்க வைத்தார்.
இப்படி நான் சொல்கிற காரியம் எல்லாம் ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமானது உங்கள் தீர்மானம். உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்து அந்த சூழ்நிலைக்கேற்ற வண்ணமாய் பல தீர்மானங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த கணக்கரில் என்று நான் பேசுகிறேன். இயேசுவை ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம். நீங்கள் விட்டுவிட்டாலும் அவர் உங்களை விடமாட்டார், அவர் பால் அழைத்து கொள்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் செய்வோமா? பேதுருவை போல போகிறேன் என்று தீர்மானம் வேண்டாம். இயேசுவே உம்மண்டே வருகிறேன், உம் விடமாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் செய்வோம். கர்த்தரும் ஆசிரியப்பாராக. அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த தீர்மானத்தை செய்த உடனே பாருங்கள், அவருடைய ஜீவியத்தில் யோவான் 21:5 பார்க்கிறோம். இயேசு கேட்கிறார், உங்களுக்கு புசுக்கிறது ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார்கள், ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், 21:3 பார்க்கிறோம், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிழைக்கவில்லை. எந்த பட்சத்திலே நீங்கள் தவறான தீர்மானத்தை செய்கிறீர்களோ அந்த பட்சத்திலே உங்களுடைய ஜீவியத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக காரியங்கள் சம்பவிக்கும், ஜீவியத்திலே தோல்விகள் சம்பவிக்கும். இந்த காரியம் எல்லாம் ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீர்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காரியங்கள் எல்லாம் ஏன் தெரியுமா? உங்களுடைய தீர்மானம் சில வேளைகளிலே அது தேவனுக்கு பிரியமானதாக இல்லை. நீங்கள் தேவனோடு இருக்க தீர்மானிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், அந்த பேதுரு ஒரு வெற்றியை பார்த்தது போல, ஹாலேலூயா, திரளான மீன்களை பிடித்தது போல ஒரு வெற்றியை கொண்டு வரும். உங்களுடைய தீர்மானம் ஒரு வெற்றியை கொண்டு வருகிற ஒன்றாக காணப்படும் முன்பானவளே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மையும் என்னையும் பிரிக்க முடியாத ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள். உங்கள் ஜீவியத்திலே வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். எனக்கு ஜீவியங்களிலே தோல்வியின் மேல் தோல்வியினுடைய காரணம் என்ன தெரியுமா? அநேகர் தீர்மானத்திலே இயேசுவை விட்டு விடுவார்கள். இயேசு வண்டியில் ஜீவிக்கிறதுக்கு, அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிப்பதற்கு அநேகர் மறுக்கிறபடினாலேதான் அவருடைய ஜீவியத்திலே பல நிலைகளிலே தோல்விகள் ஏற்படுகிறது. உங்களுடைய தீர்மானம் செய்ய இருக்கும் பொழுது இரண்டாவது குறிப்பாக தேவன் வெற்றியின் பாதையை நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 21:6 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த மீனை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, என்றைக்கு தேவன் நம்முடைய ஜீவத்தில் இடைப்பட்டு ஒரு காரியத்தை மாற்றச் சொல்லுகிறாரோ, அதாவது இந்த கலிலேயா கடலை குறித்து இயேசுவை விட பேதுருக்கும் நல்லா தெரியும். அந்த கடல்ல எத்தனை வகையான மீன் இருக்குது, எந்த பக்கம் வலையப்பட்டா எவ்வளவு மீன் கிடைக்கும், எவ்வளவு பெரிய மீன் கிடைக்கும், எல்லாம் பேதுருக்கும் நல்லா தெரியும். அன்பானவளே, பாருங்கள், இந்த கடலிலே 153 வகை மீன்கள் இருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லது 153 ஜாதி மீன்கள் இருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த இயேசு அதை கூடியும் கொடுக்கல, குறைவாகவும் கொடுக்கல, சரியாக ஒரு வகைக்கு ஒரு மீனாக 153 மீன்களை கொடுத்தார். என் தேவன் எவ்வளவு வல்லவர் பாருங்கள். அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பணவளை கத்த நம்மை ஆசிரியப்பாராக. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஒருவேளை அவர் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய மனித அறிவுக்கு ஒத்து போகாத விதமாக காணப்படலாம், மனித அறிவுக்கு ஆப்போசிட்டாக எதிர் விதமாக காணப்படலாம், மனித அறிவுக்கு எட்டாதது காணப்படலாம், ஒருவேளை மனித அறிவுக்கு தவறானதாக காணப்படலாம். ஆனாலும் என் இயேசு சொல்லுகிற காரியத்திற்கு அப்படியே அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பரிபூர்ண வெற்றியை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த கலிலேயா கடலிலிருந்து உங்களுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு அர்ப்பணிக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவத்தை வீட்டை பெற்றுக்கொள்வோம். கர்த்தனும் ஆசிரியப்பாராக. பாருங்கள், இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த உடனே நடந்த காரியம் என்ன? முதலாவதாக தீர்மானம், ஒரு சரியான தீர்மானம். இரண்டாவதாக அதிலே வெற்றி கிடைக்கிறது. மூன்றாவதாக தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது பாருங்கள் அவர் ஜீவித்து நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? யோவான் 21:6 பார்க்கும் பொழுது, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஒரு பெரிய அற்புதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். பாடவில்லை, உங்களுடைய ஜீவித்தில் கூட
தேவனோடு இருக்கும்படியாக ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே என்ன வந்தாலும் உம்மை இவனை இந்த உலகத்திலே பிரிக்க முடியாது ஆண்டவரே என்று தீர்மானம் செய்யுங்கள். அந்த தீர்மானம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். பின்பதாக தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்க தீர்மானிக்கும் பொழுது உங்கள் ஜீவிதத்திலே ஒரு பெரிய அற்புதங்களில் மேல் அற்புதங்களை நீங்கள் காணலாமன் பாண்டவளே. தேவன் உங்களுடைய ஜீவிதத்திலே அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாட்டிலே பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் அற்புதமான காரியங்கள் காணப்படுகிறது. அதே போல தேவன் உங்களுடைய ஜீவிதத்திலும் கூட அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஒன்று, தீர்மானம் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவிதத்தில் இதை வெற்றி திரு திருவாரணமானவளே, உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜீவிதத்தில் வெற்றியை கருத்த தர ஆயத்தமாக இருக்கிறார். அற்புதங்களுமே அற்புதம் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்களை காண்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை எல்லா நிலையிலும் தோல்வியோடு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். மறுபடியும் தம்பால் உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த திபேரியா பகுதியில் இருக்கிற இந்த கலிலேயா கடல் என்று சொல்ல அழைக்கப்படுகிற இந்த கடலிலிருந்து நான் உங்களை ஜெபிக்கப் போகிறேன். அன்றைக்கு அற்புதம் செய்து இழுக்க மாட்டாத பெரிய மீன்களாலே அவளை இதை ஆசுவதது போல உங்களையும் ஆசுவதிப்பாராக. பிதாவே, இந்த வேளையிலே அருமையான மக்களுக்கு ஜெபிக்கிறான். இயேசுவே, உம்முடைய விடுதலின் வல்லமை இறங்கட்டும். அண்டவைகளுடைய வாழ்க்கையுடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? என்ன வந்தாலும் உண்மையும் எங்களையும் பிரிக்க முடியாத தீர்மானம் காணப்படும் பொழுது ஆண்டவரே, எங்கள் ஜீவத்தை வெற்றி கொடுக்கிறேன். உங்கள் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பு காணப்படும் பொழுது என் ஜீவியத்திலே அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அந்த அற்புதத்தை நீ செய்தளவிலாக உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசுபதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.